13/5/2013 திருத்தணி முருகன் கோவிலில் என் பையனுக்கு பெங்களூரில் பொண்ணை பார்த்து தாய் இல்லை தகப்பன் மாத்திரம் படித்தவள் நல்லபடியாக வளர்த்துருப்பாங்கன்னு எதையுமே கேட்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எதையுமே கேட்கலை. நல்ல அறிவுள்ள பெண், படித்த பெண், அந்த அறிவை நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருந்தார். எவ்வளவோ பிரயோஜனமாக இருந்திருக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும். அது இல்லைங்கிறத நீங்கள் அப்புறமா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா 13/5/2013 திருத்தணி முருகன் கோவிலில் அரேஞ்சுடு மேரேஜ் பண்ண பிறகு 6/2/2014 எனக்கு பேத்தி லஷிதா அந்த பெண் குழந்தை பிறந்தா. 12/2014 அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் நிறைய கருத்து வேடுப்பார்கள் புருஷன் பொண்டாட்டி மத்தியில். அதே மாதிரி ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை எங்களுக்கு, ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்ததில்லை. எங்கள் உள்பட நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகணும். ஏன்னா அவங்க வந்து எதையுமே கேர் பண்ணிக்கிறது இல்லை. அப்புறம் வந்து அவனை ரொம்ப தரக்குறைவாக பேசுறது, எங்களை தரக்குறைவாக நடத்துறது அப்படிலாம் இருந்ததுனால நாங்கள் சரி தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவன் தான் சொன்னா தனியாக இருக்கணும், நாங்கள் சரி தனி வீடு பார்த்து நானே அட்வான்ஸ் கொடுத்து மதுரை வாயிலில் தனியாக வச்சேன். சரி அவங்க தனி கொடுத்தன்னு இருக்கும் பொழுது நான் மாத்திரம் சொந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு என்னுடைய சொந்த வீட்டை வாடகை விட்டுட்டு நானும் வளசரவாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டை பார்த்து 30,000 கொடுத்து நான் அங்கே இருந்தேன். ஆனால் என் மகனை ஒரு நாளும் சந்தோஷமாக வாழ வைக்கலை. திடீர்னு ஒரு நாள் டிசம்பர் 2014 என் பையன் திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அழுதான். என்னப்பான்னா என்னால் முடியலப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன் நான், வீட்டுக்கே வரமாட்டான், சாப்பிட்டானா கொண்டானோ கேட்க முடியாது, ஃபோனெல்லாம் கட் பண்ணிடணும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். சரி இன்றைக்காவது நான் 4 நாளைக்கு ஒரு தடவை வருவார், வந்தாருன்னா காஃபி சாப்பிடுப்பா டிஃபன் சாப்பிடுப்பா, ஒன்றும் வேணாம் டேடி ஒரு காஃபி மாத்திரம் கொடுங்க சாப்பிட்டு போயிடுவார், எப்போ வருவாங்கன்னு கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி சரி அவங்க சந்தோஷமாக இருந்தால் போரும் ஒரே மனநிலைமையில் இருந்தோம். ஆனால் இல்லை, திடீர் ஒரு நாள் என்கிட்ட சொல்லாமலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டா போகிற. என்னப்பா இப்படி பண்ணிட்டே, கேட்க வேண்டாமா? இல்லை என்னால் முடியலை, வாழ முடியலை. சரின்னு அப்புறம் உடனே நாங்கள் வந்து அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு பேசலான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அவங்க அப்பாவுக்கு பெங்களூரில் நாங்கள் கால் பண்ணோம். ஆனால் அவர் வந்து ஒரு வாட்டிக்கணும் அவர் வந்து பேசவே இல்லை. இந்த பொண்ணாச்சும் சரி நம்ம வாழ்க்கை போகுதே, நான் எவ்வளவோ சொன்னோம், எவ்வளோ பேர் சொன்னாங்கம்மா பொன் குழந்தை பிறந்திருக்குமா பாருமா இந்த பெண் குழந்தைக்காகவாது இறங்கி வரணும் இல்லையான்னு. ஆனால் இல்லை, அவங்களுக்கு என்ன ஒரே மோட்டிவ்னு இப்போ என்ன அவங்களுக்கு என்ன ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேணும், நான் சொந்தமாக உழைச்சி கட்டின வீடு அவங்களுக்கு வேணும்ன்ற ஒரே மோட்டிவில் அவங்க நிறைய எங்கள் மேலே அலிகேஷன்ஸ் போட்டு நிறைய பொய்யான வழக்குகள், அதாவது டிவி ஆக்ட் பூந்தமல்லி கோர்ட்டில் நிலுவில் இருக்குது, விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நாங்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணதா ஒரு இது, நானும் என் மகனும் சேர்ந்து அவன் மேலே ஆசிட் ஊற்ற போனோம்னு ஒன்று, 307 ஒரு செக்ஷன் போட்டு இப்படிலாம் பலவிதமான பொய் வழக்குகள். சார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் சார், தெரிஞ்சோ தெரியாமல் கல்யாணம் பண்ணி மகனுக்கு மனைவி ஆயிட்டான், என்னுடைய மகள் தான், பரவாயில்ல நிறைய பேர் சொல்லிடுச்சு, எனக்கு 2 ஆம்பளை பசங்க, பொண்ணே கிடையாதுமா, நீ தாம்மா பொண்ணு, நீ மகாலட்சுமி மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம், என்ன குறை சார், என்ன சார், ஒரு குறையும் இல்லை சார், ஆனால் என்னமோ ஒரு மனசில் ஒரு குறைய வச்சுட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ, நான் நினைக்கிறேன் இப்படின்னு நானும் என் மனைவியும் அடிக்கடி பேசிப்போம், ஒருவேளை ரொம்ப லாவிஷாக இருக்கணும், டான்ஸ் மாஸ்டர் வீடுன்னா கூர்கா 10 காரு நாய் கூர்கா எல்லாம் இருப்பாங்க, நம்ம ஜாலியாக ஷாப்பிங் போயிட்டு வர்றதும் அப்படி இருப்பாங்க இருக்கணும்னு நினச்சாங்களோ என்னமோ, ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக துறையிலையும் ஒரு கட்டுப்பாடான ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒவ்வொலையும் என்னமோ, எங்கள் வீட்டுக்கு வர்றதும் இல்லை, எப்போ தனியாக போனாங்களோ அன்னிலேருந்து இந்த பெண்ணை பார்த்தே பார்க்கவே இல்லை, நான் அவங்க வீட்டு பக்கமே கூட போகிறது இல்லை, நானும் சரி என் மனைவியும் சரி, அந்த வீட்டோட வந்து கலாட்டை பண்ணாங்க, 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 1 தடவை வந்து அவங்க கலாட்டை பண்ணுவாங்க, 25,000-30,000 வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்படி அந்த வீட்டுக்கு வாடகை நான் என்றைக்கு கல்யாணமாச்சோ அன்னிலேருந்து தம்பி வேலை செய்ய முடியல, ஏன் செய்ய முடியலன்னா மன உளைச்சல். நாங்கள் வந்து இப்போ பாருங்கள், எனக்கு இன்றைக்கி கூட 2 மீட்டிங் இருக்குது, ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் நான் போய் பேச வேண்டிய ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் 2 மீட்டிங் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷனோட போக முடியாமல் இன்றைக்கி இந்த மீட்டிங் நான் அட்டன் பண்ணுறேன். காரணம் எனக்கு வந்து மன உளைச்சல், இப்போ ஒன்றுமே இல்லை சார், இப்போ வந்து அவங்க சந்தோஷமாக சேர்ந்து 2 பேரும் வாழ்ந்தால் சந்தோஷம்,
அதை விட எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், சௌக்கியமாக இருக்கட்டும், ஆனால் தேவையில்லாமல் என்னையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சிறு மகனையும் அவங்க ரொம்ப அலிகேஷன்ஸ் போட்டு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்களை துன்புறுத்துறதில் எந்த விதமான நியாயமும் எனக்கு புரியலை. ஸோ இந்த இதை வந்து மக்களாகிய நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, மூணு நாளைக்கு முன்னே என் வீட்டுக்கு வந்துட்டு சாமான் செட்டியோட பழைய வீட்டை எந்த வீட்டில் அவங்க என் மகன் இல்லாமல் அவங்க மாத்திரம் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டை வீட்டுக்காரனுக்கு சொல்லாமல் காலி பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்காரங்களும் தெரியாது, ஃபோன் பண்ணி ஏங்க இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு என் மனைவியை துன்புறுத்தாதீங்க, என் மனைவி எதுவும் கேட்காதீங்க, இன்னும் 100,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு அட்வான்ஸ், அது கழிக்கிறவர்களும் என் மனைவி எந்த வித அவர் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்லை, எதுவுமே கேட்குறதில்லை. பட் அந்தம்மா சொல்லாமல் கொள்ளாமல் அந்த வீட்டை பூட்டிட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டு எல்லா சாமானையும் கொண்டாந்து என் வீட்டில் போர்த்தி கொள்ள போட்டுக்கிட்டு தர்ணா பண்ணிக்கிட்டு யார் எந்த யார் அட்வைஸ் பண்ணாங்க தெரியல, ஒருவேளை அவங்க அட்வைகிட்டே அட்வைஸ் பண்ணார் நீ போய் இரு என்ன தான் பார்க்கலாம் நடக்குது பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சாங்களோ என்னமோ தெரியல. எல்லாமே ராங் கைட்ஸ் பண்ணிட்டு எங்களை ரொம்பவும் துன்புறுத்தி 2-3 வருஷமாக 2013-16 இப்போது 3 வருஷமாக நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன ஊசி குத்துற அளவுக்கு கூட நாங்கள் எந்த விதமான கெடுதல் பண்ணல. சத்தியம் சத்தியம் சத்தியம், ஏன்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அப்புறம் என் மீது தேவையில்லாத கெட்ட கெட்ட விஷயங்களெல்லாம் சொல்கிறது எனக்கு மனம் ஒவ்வாமையாக இருக்குது. ஒழுக்கத்தினுடைய இருப்பிடமாக நானும் வளர்ந்தேன், வளர்க்கப்பட்டேன், என் பிள்ளைகளும் அப்படி தான் வளர்த்துருக்கேன். என்னுடைய டான்ஸ் என்னுடைய சினிமாவில் நீங்கள் என்னை பற்றி விசாரித்தால் தெரியும் எனக்கு என்ன பேர் இருக்குது, நான் எவ்வளோ ஒழுக்கமானவன், என் தொழிலில் எவ்வளோ சிந்தனை எனக்கு கவனம் எல்லாம் இருக்குன்னு. இப்போ எனக்கு ஒரு கம்பெனி வந்தால் கூட போய் பேச முடியல பண்ண முடியல, எனக்கே பண்ண முடியலன்னா அவன் 2 வருஷம் ஆச்சு ஒர்க் பண்ணி. சப்போஸ் ஏதாவது கம்பெனி போகணுன்னா பூட்டிடுவாங்க, சாமி எடுத்து எங்கேயோ வச்சுப்பாங்க, என்ன பிச்சை எடுக்க போகிறியா கம்பெனிக்கு, இப்படிலாம் பேசும்போது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு கல்யாணம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், கம்பெனி போனால் தானே வேலை கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு, நிறைய செல்லாமலே மறைச்சிருக்கார். சரி ஓகே, இப்போவும் சொல்கிறேன் நானும் என் மனைவியும் முடிவான தீர்ப்பு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபம் இல்லை. பட் இப்போ கூட வீடு பார்த்துருக்கார், 10,000 ரூபாய் வீடு பார்த்துருக்கார், வாங்கிறார், வரமாட்டேன், இந்த வீடு தான் எனக்கு வேணும், அதாவது நான் இருக்கிற வீடு தான் வேணுமா, அங்கே எனக்கு ரூம் கொடு, நான் மேட்ரிமோனி போட்டிருக்கேன். நான் சார் எல்லாருமே வந்து கல்யாண பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா, வீடை காமிச்சாமா எங்கள் வீடு இதுமா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாராவது சொல்லுவாங்களா, வீடு காமிச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க, இவங்க வருவாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க குழந்தை கொடுத்துட்டு போயிடுவானுங்க, அப்படி என்ன சார் நாங்கள் வந்து என்ன எங்களுக்கு இதே வேலையா சொல்லுங்கள் நீங்கள். அந்த ஒரு பெண் குழந்தையை நாங்கள் பார்த்தேன், இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் என்னுடைய பேத்தியை பார்த்தேன், அது ஆசையை எங்ககிட்ட தாத்தான்னு ஓடி வருது, தூக்க முடியலை, கொஞ்சம் முடியலை, அதுக்கு சோறு ஊட்ட முடியல, ஏன்னா வந்து உடனே பிடிச்சி இழுத்துறாங்க, என்னுடைய குழந்தைய கடத்துறாங்க, என்னை இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஏன் எங்கள் வீட்டில் இல்லாமல் நான் வெளியில் இருக்கேன் சார், என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் 4 நாளாக, இது எனக்கு தேவையா, ஏன்னா வந்து அவங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே இதை அறுத்துக்கிட்டு எங்கள் மேலே கேஸ் போட்டு என்ன இப்படி பண்ண வந்தாங்க அப்படி பண்ண வந்தாங்க கை பிடிச்சி விழுத்தாங்க இப்படி பொய் கேஸுகள் போட்டால் என்ன செய்ய முடியும். ஒரு பெண் ஆக அவங்களுக்கு அந்த பெண்மை இல்லாதனால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவோ ஏசி இன்ஸ்பெக்டர்ஸ் எவ்வளவோ அரசியல்வாதி எவ்வளவோ பேர் அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எங்களுக்கு வேண்டிய ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியும் கூட ஏம்மா இப்படிலாம் பண்ணுற நல்ல ஏமா இந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மை, அதை நீங்கள் விசாரித்தாலும் தெரியும் எங்களை பற்றி. நாங்கள் எங்களை பற்றி பெருமையாக சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனசார எந்த கெடுதலும் நினைக்கலைங்க, மனசார ஒருத்தர் துன்புறுத்தி என்னங்க என்ன எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லுங்கள், நான் எதோ கொண்டு வந்தேன் எதோ எடுத்துகிட்டு போகிறேன், நான் சம்பாதிச்சுனா என் பிள்ளைங்களுக்கு தானேங்க, சம்பாதிக்க போகிறது என் பிள்ளைங்களுக்கு தானே சொல்லுங்கள், இதை வந்து சந்தோஷமாக இருந்து அனுபவிக்கலாமே, கொடுமைப்படுத்தி எங்களை வெளியே வீதியில் விட்டுட்டு அதெல்லாம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் எப்படிங்க, என்னுடைய வீடை நான் கொடுக்க முடியும், எனக்கு பையனுக்கே எனக்கு சொந்தம் இல்லைங்கிறேன், போடா வெளி, அவன் 8-10 மாதமாக வெளியில் தான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான், அவன் வீடு இருந்தும் அவன் வீட்டில் இருக்க முடியல ஹாஸ்டலில் இருக்கான், நான் வந்து என் சொந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை, 4 நாளாக வெளியே என்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்கேன். அப்புறம் தலைமறைவாக எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு எவ்வளோ முயற்சிகள் நடந்து தலைமறைவாக நாங்கள் 5-6 வாட்டி நாங்கள் வந்து ராவோட ராவா வெளியூருக்கெல்லாம் போய் தங்கியிருக்கோம். இந்த நிலைமை அவல நிலைமையெல்லாம் தவறுகள் செய்யாமல் நாங்கள் ஏன் தண்டிக்கப்படணும், தவறு செஞ்சிருந்தால் ஓகே, ஒரு பெண்ணுக்கு அனுதி அழிச்சிருந்தால் ஓகே, எதுவுமே இல்லைங்க, அது என்னுடைய மகளுங்க, மகளாக தான் நான் நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப விரோதமாக ரொம்ப கேவலமாக வாடா போடா என்னுடைய மனைவியெல்லாம் தரக்குறவாக பேசி இப்போ கூட ஏதோ ஒரு பேப்பரில் கையை பிடிச்சி விழுத்தேன் ஒருத்தர். அப்புறம் வந்து அவங்க மாமான்னு ஒருத்தர் அவர் வந்து என்னை மிரட்டார் 2-3 மாதத்துக்கு முன்னாடி, என்ன ஜோதிக்கு என்ன பண்ணுறீங்க,
உயிரோடு இருக்க மாட்டீங்க, இப்படிலாம் மிரட்டல்கள். கோபிநாத் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து இப்படி, அவங்க அப்பா வா எவ்வளோ மாட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பணத்தை வாங்கிட்டு வா, இவ்வளோ 10 கோடியா, 10 கோடி எந்த கோர்ட்லையா செல்லுவாங்க சொல்லுங்க. கோர்ட்ல எல்லா கேஸும் நிலுவையில் இருக்குது. இருக்கும் பொழுதே என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு அராஜகம் பண்ணுறாங்க. போக முடியாது, நாம் வீட்டுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை. சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா அவங்கெல்லாம் நனைவாங்க, அதையும் சொல்ல முடியல. ரோடு தண்ணிலாம் உள்ளே வந்துடும், காவா தண்ணிலாம் உள்ளே வந்துடும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறது வேதனையாக இருக்குது, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த வீட்டில் தான் இருக்கணும், வீடு பார்த்து வச்சா வரமாட்டேன். இவன் சொன்னால், வேண்டாப்பா நம்ம பெங்களூர் போகிறான், உங்கள் அப்பா வீடு பார்த்து வைக்க சொல்லு, நான் குடும்பம் நடத்துகிறேன், நான் கஞ்சி சாப்பிட்டாலும் நீ சாப்பிடு, பிரியாணி சாப்பிட்டாலும் சாப்பிடு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். சாப்பாடுன்னு கேட்டால் வீட்டில் சாப்பாடு பண்ணி வச்சுருப்பா, அதெல்லாம் சாப்பிட மாட்டான். கேஎஃப்சிலேருந்து அப்புறம் காத்தால ஒரு சரவணபாவா, மத்தியானம் கேஎஃப்சி, நைட்டு வேற, இந்த மாதிரி டெய்லி ஒரு 2000 ரூபாய்க்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பான். இது அப்படின்றதுக்குள்ள அவன் எவ்வளோ செஞ்சான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவனும் நானும் கட்டுப்பட்ட மாதிரி எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க, சொல்ல முடியலைங்க. அதே மாதிரி இந்த இப்போ அட் ப்ரெசன்ட் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை தயவு செஞ்சு நான் எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரு 2 சீனியர் சிட்டிசனுடைய வாழ்க்கை வந்து ஒரே ஒரு பொண்ணால இப்போ நடு ரோட்ல வந்திருக்கு. இதை வந்து தயவு செஞ்சு இதை வந்து ஹானரபிள் சிஎம் அம்மாவுடைய நோட்டீஸ்க்கு எப்படியான எடுத்துட்டு போய் என் ஃபேமிலிய ரெஸ்கியூ பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்தமா நாங்க தற்கொலை பண்ணிப்போம், எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இதே தமிழ்நாட்டுல இன்னொரு 48 hoursக்குள்ள எங்களுக்கு வேற வழி இல்லாம, ஏன்னா பிகாஸ் அந்த பொண்ணு அப்படிதான் எங்களை திட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னுடைய மனைவி அங்க உட்காந்து வாண்டடா திருட்டன் பண்ணிட்டு இருக்கா. நான் வாழ ரெடின்னு 1000 வாட்டி பல லட்சங்கள் வாட்டி நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஏதாவது எங்க உயிருக்கு ஏதாவது ஊன் விளைவித்தால் அதுக்கு அந்த மாதிரி முழு காரணம். சத்தியமா கிடையாதுங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க டௌரி வாங்கல, என் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு டௌரி வாங்கலை, எங்கள் குடும்பத்தில் அந்த வழக்கமே எங்களுக்கு பிடிக்காது, எதுவுமே கேட்கலை. இப்போது அந்த பொண்ணு கொண்டு வந்த வெள்ளி சாமான், அவன் போட்டுக்கிட்ட நகை, நாங்கள் போட்ட நகை, அந்த குழந்தைக்கு நாங்கள் வாங்கி கொடுத்த நகை எல்லாம் கொடுத்துட்டோம், எல்லாம் வச்சு. அப்புறம் அந்த பொண்ணு எடுத்துன்னு வந்த சில்வர் சாமான், அந்த சாமான், இந்த சாமான் எல்லாமே கொடுத்துட்டோம். ஒன்று கூட கிடையாது, எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தவங்க காசில் வாழற எங்கள் இப்போ அவள் எடுத்துன்னு வந்த திங்ஸ் எல்லாம் கூட தம்பி வாங்கின திங்ஸ் தான், அவன் வாங்கி தன்னை தனி கொடுத்தான் போகிறதுக்காக வாங்கின திங்ஸ் தான் வச்சுன்னு இருக்கா. நாங்கள் எதுவும் ஈஸி ஏசி உள்பட நாங்கள் எதுவுமே டௌரி கேட்கலை, எங்களுக்கு தேவையில்லை சார். எனக்கு சார் டௌரி வாங்கி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஒரு பெண்ணுடைய காசில் வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இது மாத்திரம் இல்லை, என்னுடைய சிறிய மகனுக்கு கல்யாணம் பண்ண கூட டௌரி வாங்க மாட்டோம், கேட்க மாட்டோம். அது எல்லாமே பொய். திரு சிவசங்கர் மாஸ்டருடைய வழக்கறிஞர்னா, அவருடைய பையனுக்கும் ஜோதிங்கிற பொண்ணுக்கும் 2013 திருமணம் நடந்து நல்லபடியாக அவங்க வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முதல்ல இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு முதல்ல திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் எந்த வித விசாரணை இருந்ததோ என்னமோ தெரியல, இமீடியட்டாகவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அது மூலியமாக நாங்கள் ஹைகோர்ட்டில் அணுகி முன்ஜாமீன் பெறுறோம். திரும்ப அகைன் ஒரு வாரம் 10 நாள் முன்ஜாமீன் பெற்று கண்டிஷன் முடிக்கிறதுக்குள்ளேயே திரும்ப இவர் பையனும் போய் அதிகாலை 5 மணிக்கு ஆசிட் அடிக்க போனாங்க, கொலை முயற்சி செய்ய போனாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு 3-7 போட்டு அதுக்கும் முன்ஜாமீன் பெற்று ஹைகோர்ட்டில் அணுகி முன்ஜாமீன் பெற்று முடிஞ்சிருச்சு. அப்புறம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு, பூந்தமல்லி மகளிர் ஆணையம்னு ஒரு ஆணையம், இப்படி இருக்கிற அத்தனை இடங்களுக்கும் புகார் கொடுத்து எல்லா விதமான நடவடிக்கையும் உட்படுத்தப்பட்டு இந்த மொத்த குடும்பமும் ஒரு பக்கம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் அப்போ தான் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யலாமான்னு முயற்சி பண்ணி எவ்வளவோ பேசி பார்த்தோம், அதில் எந்த விதமான இதுவும் நடக்கலை. நடக்காதப்ப தான் இவர் வந்து சரி வாழ இஷ்டம் இல்லைன்னா பிரிஞ்சு போயிடலாம், அவங்களுக்குள்ள மியூச்சுவல் கன்சல்ட்ல போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு HMOP ஃபைல் பண்ணால் அதுலேயும் அந்த பொண்ணு வந்து விஜயோட வாழ மாட்டேன் ஆனால் விஜய் வீட்டில் வாழுவேன் அப்படின்றது எனக்கு என்னன்னு புரியல. ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே விஜய் வந்து இவர் கூட இல்லை, இவர் கூட தனியாக போய் 2 வருஷம் அந்த என்னைக்கு பிரச்சனை வந்துச்சோ பிரச்சனை வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
முன்னாடியே கல்யாணம் ஆகியே தனி குடுத்தனம் போய் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திடீர்னு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே திடலடியாக உள்ள அற உள்ளே பூந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் இங்கே தான் வாழுவேன். அப்போ அந்த விருகம்பாக்கம் காவல் நிலைய ஆணையாளரும் சரி ஏசி எல்லாருமே இப்போ பேசியிருக்கிறாங்க. பேசையில் என்ன சொல்லுவோன்னா விஜயோட வாழ விருப்பமா அப்படின்னு கேட்டால் விஜயோட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் இந்த வீட்டில் தான் வாழுவேன்னா ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிற இவராலையும் அவங்க மனைவியினாலையும் ஹராஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிற பொண்ணு அந்த வீட்டில் தான் வாழுவேன் அப்படின்றதுல எனக்கு என்ன விதமான இதுன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே இவங்க கொலை முயற்சி பண்ணாதா புகார், அது மகிளா கோர்ட்டில் ட்ரையல் வரைக்கும் வந்து இப்போ ட்ரையல் ஸ்டேஜில் இருக்குது, இப்போ பெண்டிங். இப்போ மகிளா கோர்ட்டில் 307/498A பெண்டிங்காக இருக்குது, மகிளா கோர்ட்டில் இப்போ ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இவர் கூட இப்போ திடீர்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உள்ளே பூந்து இந்த வீட்டில் தான் நான் வாழுவேன். அப்போ இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கணும் விஜயோட வாழ்கிறதுல எங்களுக்கு யாருக்குமே இவங்க இவங்க தரப்பில் யாருக்குமே எந்த விதமானது மாற்றம் இல்லை, நல்லபடியாக வாழட்டும். இப்போவும் நாங்கள் சொல்கிறோம் ரீயூனியனுக்கு நாங்கள் எப்போவுமே ரெடி, நாளைக்கே வந்தாலும் வாழ்ந்து தனி கொடுத்தோம் போகட்டும், ஆனால் அந்த வீட்டில் தான் வாழுவேன் அப்படின்றது எனக்கு புரியல. எனக்கு எதுக்கு அந்த வீட்டில் விஜயோட வாழ்கிறது முக்கியமா அந்த வீட்டில் வாழ்கிறது முக்கியமா அப்படின்றது என்ன என்ன அதில் இருக்குங்கிறது எனக்கு புரியல. ஒன்று இது சம்மந்தமாக நாங்கள் வழக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது, மகிளா கோர்ட்டில் ட்ரையலில் இருக்குது, HMOP ஃபேமிலி கோர்ட்டில் இருக்குது, டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் பூந்தமல்லியில் இருக்குது, மகளிர் ஆணையத்தில் பெண்டிங் இருக்குது, இப்படி எல்லா விதமான இதுவும் பண்ணி இவங்க மிகுந்த மன உளைச்சலில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ இப்போ அந்த பொண்ணு இவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணிக்கிட்டு நான் வந்து இது பண்ணுவேன். இப்போவே நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறோம் இந்த விஜய்க்கும் அந்த பொண்ணுக்கும் நாளைக்கே சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் தாராளமாக வாழட்டும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்னோடய அட்வைஸும் அந்த மாதிரி தான், ஆனால் அந்த வீட்டில் தான் வாழுவேன் அப்படின்றது ஏன் புரியல. அந்த வீட்டில் ஏன் வாழ்கிறேன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை கொலை முயற்சி பண்ண இவங்களே பண்ணாங்கன்னு சொன்ன அப்போ பொய்யாது, அதான் என்னோடய கேள்வி. ஏதோ ஒரு வீட்டில் இருந்த இடத்துக்கு இந்த பொண்ணு போய் இவங்க ரெண்டு இவங்க போய் கொலை முயற்சி பண்ணாங்கன்னு சொல்கிற பொண்ணு இப்போ இவங்க வீட்டில் வாழுவேன் அப்படின்னு சொல்லுது, அதுக்கு என்ன இன்டென்ஷன்றது எனக்கு புரியல. இப்போ அடுத்து இது இது சம்மந்தமாக இனி நீதிமன்றம் கோர்ட் ஓப்பன் பண்ணவுடனே இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது முடிவு பண்ணி இது சம்மந்தமாக புகாரும் கொடுத்துருக்குறோம் இன்ஸ்பெக்டர்கிட்ட, விருகம்பாக்கம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்கிட்ட இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கோம். அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஃபர்தராக இனி அடுத்து கோர்ட்டு மூலியமாக நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு இதுக்கிடையில் மெயின்டெனன்ஸ் கேட்டு இவங்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் கேட்டு அந்த பொண்ணு அந்த கோர்ட்லேயே வந்து 100,000 ரூபா மெயின்டெனன்ஸ் கேட்டு போட்டிருக்கு. அந்த இதில் வந்து நாங்கள் கவுண்டர் போட்டிருக்கோம், இன்னும் முடிவு பண்ணலை இவ்வளோ தான் கொடுக்கணுங்கிறத. அது எப்போ முடிவு பண்ணி அதான் சார் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 10,000 ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இதே மாதிரி வீட்டில் வந்து உட்காடுறாங்க, உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணவும் அப்புறம் மறுபடி 25,000 கொடுக்குறாங்க, அது டிமாண்ட் பண்ணுது 25,000 கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு போயிடுது, கிளம்பி போயிடுது, மறுபடியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து திரும்பவும் வருவாங்க, திரும்ப உட்காருவாங்க, அப்புறம் மறுபடி இது ரெண்டு முறை வந்து இது வந்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு தெரிஞ்சு 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் அப்போ இல்லை 25,000 வாங்கிட்டு போயிருக்கு, 25,000 பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த பணத்தை வாடகை இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இவருக்கும் ஓனருக்கும் தான் அக்ரிமெண்ட்டு, இவர் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டு ஓனர்னால எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. இன்றைக்கி ஏதாவது அந்த வீட்டு ஓனர் வந்து வாடகை கேட்டேன் காலி பண்ண சொன்னேங்கிறதெல்லாம் எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் அவங்க 100,000 கேட்டிருக்காங்க, நாங்கள் அது கவுண்டர் போட்டிருக்கோம். அதுக்கு கோர்ட்டு எவ்வளோ கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறதோ அதை கொடுக்குறதுக்கு ரெடி இப்போவும், அது அதுக்கு நாங்கள் ரெடி தான். அது மெயின்டெனன்ஸ் என்ன என்ன கோர்ட் உத்தரவு என்னவோ உத்தரவு படி நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். மீன் டைம் திருப்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது வந்து ரெடி டு ரீயூனியன், நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வீட்டில் தான் இருப்பேன்றதுக்கு அது என்னங்கிறது இன்டென்ஷன் எங்களுக்கு புரியல. பொண்ணு வாழ்கிறதுனா இவர் கூட வாழட்டும், அதான் இன்னி வந்து கோர்ட் என்ன முன்னாடி முடிவு எடுத்ததோ அதுபடி நாங்கள் நடக்கிறது. வாழ்கிறதுக்கு எதுக்கு சார் தர்ணா பண்ணணும்? இன்னொரு விஷயம் வந்து தர்ணா பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னொரு விஷயம் என்னென்ன உங்களுக்கு தெரியும், 41 வருஷமாக நான் சினிமாவில் எத்தனை லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட 1,000 படங்களுக்கு மேல் பண்ணி நேஷ்னல் அவார்டு, டாக்டர் அவார்டு, அப்புறம் வந்து அம்மா கையில் வந்து பல விருதுகள், அப்புறம் ஸ்டேட் அவார்ட்ஸ் நிறைய வாங்கி, நந்தி அவார்ட்ஸ், இப்படி பல அவார்டுகள் வாங்கி நான் ஒரு புகழ் உச்சிலே இருக்கும் பொழுது
என் புகழுக்கு இழுக்கு கொண்டு வரணும்னு முன்னே இப்படிலாம் பண்ணால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது, ரோட்ல நிற்பாங்க, ரெண்டாவது இன்டென்சிவ், மூணாவது இந்த மாதிரி பண்ணால் தான் பயந்து போய் பணத்தை கொடுத்துருவாங்க. 10 கோடியா சார் டிமாண்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் நீங்கள், 10 கோடியும் அந்த வீடுமா? எனக்கு என் மகனுக்கே சொந்தம் இல்லைன்னு போது நான் என்னுடைய உழைப்பு நான் என்ன எப்படி சார் கொடுக்க முடியும்? அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு என்ன வாழணும்னு என்ன இருக்கு நீங்கள் யோசனை பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள். அந்த வீட்டில் தான் எனக்கு ரூம் கொடுக்கணும், அந்த அந்த வீட்டு கீழே வாடகை கொடுத்துட்டு விட்டுருக்கேனா? அவங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க, கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இல்லை அது கூட பிரச்சனை இல்லை, வாடகைதாரரை வந்து வெக்கேட் பண்ணிட்டு அது கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை அதுவே கிடையாது. இப்போ திரும்பவும் அந்த பொண்ணு வந்து அராஸ் அதாவது திடலடியாக உள்ளே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது இவங்க ரெண்டு வழக்கு 3087 ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கு, மயிலாப்பூர்ல நடந்துகிட்டு இருக்கு. யாருனால இவருனால கொலை முயற்சின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ இந்த வீட்டில் இருப்பேன்றது வந்து விஜய் எப்பவுமே ரெடியாக இருக்கிறாரு. இன்னொரு இடத்துல வீடு பார்த்து இருக்கட்டும், அது எவ்வளோ வாடகையோ அது தனியாக இருக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த இதுக்கு அந்த பொண்ணு வந்து இவங்களோட வாழ்கிறதுக்கும் சரி தனியாக வாழ்றதுக்கும் சரி இஷ்டம் கிடையாது. இந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீடு உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க. இது ஃபர்தராக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது நடவடிக்கை. என்னுடைய புருஷனோட வாழ சம்மதப்படுறேன், மாமனார் வேண்டாங்கிற நான் வேணா சொல்லுங்க, எனக்கு என்ன சார், நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் வேணா சொல்றேன். எங்க நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், சௌக்கியமா சந்தோஷமா நீ ஒத்துப்பட்டு சௌக்கியமா இரு, அவனை நிம்மதியை வச்சுக்க, என் பையனை பாடுபடுத்தாத, என் பையனை வந்து நீ வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாத, என் பையனை வந்து த்ரெட்டன் பண்ணாத, என் பையன் நிம்மதியா இருக்க விடு, ரசம் சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியா இருக்கட்டும், அப்படி தாய் தந்தர்கள் வேண்டது தப்பாச. அந்த மாதிரி மாம்பழம் பிடிக்கும்னு சொல்லி ருமானி மாம்பழம் தான் சாப்பிடணும், ஃப்ரிட்ஜ் நிறைய வாங்கி அடிக்க வச்சுட்டேன். அதே அவங்க அப்பா அவங்க சாக்லேட்லாம் வாங்கி ஒரு தடவை பார்க்க வந்தார், மொத்த சாக்லேட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டான் மேலே. ஒன்று சாப்பிட்றீங்களோட கேட்கல, எனக்கு வேண்டாம். ஆனால் ஒரு மனித அபிமானம் இருக்கணும் இல்லையா? குழந்தை இப்போ அந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காவது இறங்கி வரணும் இல்லையா?